தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் தொண்டரடி பொடியாழ்வார் குறித்து பார்க்கிறோம். தொண்டரடி பொடியாழ்வார் என்பது புனைப்பெயர். பொதுவாக வைணவ மரபில் பகவானின் அடியார்களின் திருவடி தூசு கூட புனிதமானது என்கிற ஆழமான அடர்த்தியான நம்பிக்கை உண்டு. அப்படி வைணவ அடியார்களுக்கெல்லாம் இவர் தொண்டு புரிந்து வந்ததால் தொண்டரடி பொடியாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். அன்பர் கால் தூளி மற்றும் பக்தாங்கிரி சேவை என்னும் பிற பெயர்களிலும் வைணவ பக்தர்கள் இவரை அழைத்து மகிழ்வது உண்டு. இருப்பினும் இவருடைய இயற்பெயர் என்பது பிப்ர நாராயணர் என்பதாகும். சோழ நாட்டில் காவிரி கரையில் உள்ள இன்றைக்கு தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லுகிற பாதையில புள்ளம் பூதங்குடிக்கு அருகில் உள்ள மண்டங்குடி என்கிற ஊரிலே மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில வைணவ அந்தனர் குலத்திலே அவதரித்தவர்தான் தொண்டரடி பொடியாழ்வார். திருமாலை எனப்படுகிற 45 பாசுரங்களும், அதாவது இந்த திருமாலை அறியாதவர்கள் அந்த திருமாலையே அறியாதவர்கள் என்று வைணவர்கள் குறிப்பிடுவது உண்டு. அப்படி திருமாலை எனப்படுகிற 45 பாசுரங்களும் திருப்பள்ளி எழுச்சி என்கிற 10 பாசுரங்களும் பாடியவர்தான் தொண்டரடி பொடியாழ்வார். இவரை திருமங்கையாழ்வாரின் சமகாலத்தவர் என்று குறிப்பிடுவது உண்டு. 105 ஆண்டுகள் இந்த மண்ணிலே இவர் வாழ்ந்ததாக குறிப்பிடுவதும் உண்டு. பிப்ர நாராயணர் தான் அவதரித்த மண்டங்குடியில் இருந்து திருவரங்கம் வருகிறார். திருவரங்க பெருமானை சேவிக்கிறார். அவ்வளவுதான், திருவரங்கத்தினுடைய இயற்கை அழகிலே தன்னை பறிகொடுத்து விட்டார். நதித்தீவு நகரமான திருவரங்கம் அவருக்கு மட்டுமல்ல எவருக்கும் பிடிக்கும் தானே. அந்த பூலோக வைகுண்டத்தை புறக்கணிப்பார் உண்டா என்ன? அவரே திருவரங்கத்தை பற்றி சொல்லுகிறாரே, அந்த திருவரங்கம் எப்படி இருந்திருக்கிறது என்று தொண்டரடி பொடியாழ்வார் குறிப்பிடுகிற பொழுது, வண்டுகள் கூட்டமாய் ரீங்காரமிடுகின்ற சோலையாக திருவரங்கம் இருக்கிறது. மயில் கூட்டங்கள் களிப்பு மிகுதியால் தோகை விரித்து நடனமாடுகிற சோலையாக இருக்கிறது. மேகங்கள் வந்து அப்படியே படுகின்ற உயர்ந்த மரங்களை உடைய சோலை அங்கே இருக்கிறது. குயில் கூட்டங்கள் ஒன்றை ஒன்று அழைப்பதைப் போல கூவுகின்ற சோலை அங்கே இருக்கிறது. தேவர் தலைவனான அரங்கநாதன் வீற்றிருக்கக்கூடிய சோலையாக அந்த சோலை இருப்பதாக தொண்டரடி பொடியாழ்வார் குறிப்பிடுகிறார். வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை திருவரங்கம் என்று நமது தொண்டரடி பொடியாழ்வார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட திருவரங்கத்தின் அழகில் மயங்கிய தொண்டரடி பொடியாழ்வார் அரங்கனின் அழகிலும் இப்படி மயங்கி நிற்கிறார். அதாவது மேற்கு திசையிலே தலையை வைத்து கொண்டு, கிழக்கு திசையிலே கால்களை அப்படியே நீட்டி வைத்து கொண்டு, வடக்கு திசையிலே முதுகை காட்டிக்கொண்டு, தெற்கு திசையிலே முகத்தை வைத்து கொண்டு, கடலின் வண்ணத்தை உடைய கடலின் நிறத்தை உடைய பெருமாள் சயனித்திருக்கும் அழகை கண்டு இந்த உடல் உருகுகிறதே, என்ன செய்வேன் உலகத்தாரே என்று கேட்கிறார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கையை நோக்கி, கடல் நிற கடவுள் எந்தை அரைவனை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ, என் செய்கேன் உலகத்தீரே என்று பாடி உருகுகிறார். அப்படிப்பட்ட திருவாளுக்கு திருவரங்கத்திலேயே தங்கி மாலை கட்டி கைங்கரியம் செய்திட விரும்புகிறார் தொண்டரடி பொடியாழ்வார். எப்படி பெரியாழ்வார் திருமாலிருஞ்சோலையிலே தங்கி நந்தவனம் அமைத்து மாலை கட்டி கைங்கரியம் செய்து வந்தாரோ அப்படி செய்திட விரும்புகிறார். அதன்படி ஓர் அழகிய நந்தவனம் அமைத்து பல மலர்களை பயிரிட்டு மாலை தொடுத்து திருமாலுக்கு அவற்றை சாற்றி வந்தார் தொண்டரடி பொடியாழ்வார். மற்ற ஆழ்வார்களைப் போல எல்லா அர்ச்சாவதாரங்களிலும் ஈடுபடுகிற அந்த எண்ணம் இல்லாமல் திருவரங்கத்து அரங்கநாதனை மட்டுமே பாடி பரவசம் அடைந்தவர்தான் தொண்டரடி பொடியாழ்வார். திருமணம் செய்து கொள்வதில் விருப்பம் அற்று மன வைராக்கியமுடைய பிரம்மச்சரியராக வாழ்ந்து வந்தார் தொண்டரடி பொடியாழ்வார். அடியார்களுக்கு சோதனை எந்த ரூபத்தில் வரும் என்று சொல்ல முடியாதுதானே. விப்ர நாராயணருக்கு தாசியர் குலத்தில் உதித்த தேவதேவி என்ற பொது மகளிடமிருந்து சோதனை வந்தது. திருவரங்கத்திற்கு வடக்கே உத்தமர் கோயில் இருக்கிறதல்லவா, அந்த கோயிலின் அருகே அவள் வாழ்ந்து வந்தார்.
அந்த தேவதேவி அவளுடைய தங்கையுடன் உறையூருக்கு வந்து சோழ மன்னன் முன்பு நடனமாடி விட்டு பல்வேறு பரிசுகளை சோழ மன்னனிடம் பெற்றுவிட்டு வீடு திரும்புகிற வழியில விப்ர நாராயணர் அமைத்திருந்த அந்த நந்தவனத்தில் வந்து சிறிது நேரம் இளைப்பாறுவதற்காக அமர்கிறாள். பூக்கள் மலர்கிற நந்தவனத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாள் இந்த மலர்ந்த தேகமுடைய நடமாடும் நந்தவனமாகிய தேவதேவி. அவள் அழகு அவள் அழகு அவளின் புன்னகையோ பேரழகு கண் விழியோ கவியழகு அவள் காலடியில் இந்த புவி அழகு என்று சொல்கிறதை போல் அவளுடைய அழகு இருக்கிறது. ஒரு முறை அவளை பார்த்த கண்கள் மறுமுறை அவளை பார்த்திட வாய்ப்பே இல்லை. காரணம், பார்த்த கண்கள் இமை கொட்டாமல் அப்படியே நிலைத்து விடுமா? அவளை ஒரு முறை திரும்பி பார்த்தவன் மீண்டும் தன் நிலைக்கு திரும்பி வர வாய்ப்பே இல்லையாம். தூண்டில் புழுவாய் அவள் அழகு, அதில் சிக்கி துடிக்கும் மீன்களாய் மனிதர்கள். ஆண்டியும் கூட அவள் பார்வைப்பட்டு விட்டால் அப்போது அரசனாகி விடுவானாம். அரசனே ஆயினும் கூட இவள் பாராமுகம் காட்டிவிட்டால் அப்பொழுதே ஆண்டியாகி விடுவானாம். விப்ர நாராயணர் வளர்த்தெடுத்த நந்தவனத்தில் வந்து அமர்ந்தது பிரம்மன் கடைந்தெடுத்த இந்த தேவதேவி என்னும் நந்தவனம். அந்த நடமாடும் நந்தவனத்தின் வளமையில் சமாதியாகலாம் தாராளம் என்று சறுக்கி விழுந்து விடுவார்களாம் இவளிடம் ஏராளம் பேர். அழகும் இளமையும் வளமையும் செழுமையும் தான் அவளின் ஆயுதங்கள். அவள் தூரத்தில் இருந்து பார்த்தாலே வீராதி வீரனும் தொலைந்து போய்விடுவான். அருகில் வந்து நின்றால் அவ்வளவுதான், சக்கரவர்த்தியும் கூட சரணாகதி அடைந்து விடுவான். சாம்ராஜ்யம் அடகுக்கு போனாலும் ஆச்சரியம் இல்லை. அப்படிப்பட்ட தேவதேவியை ஒருவன் கண்டும் காணாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? மற்போர் புரிகிற வீரனும் கூட மண்டியிடுவான் இவளின் முன். சொற்போர் புரிகிற கவிஞனும் கூட சொக்கி விழுவான் இவன் முன் இவள் முன். அப்படி இருக்க எப்படி முடிகிறது இவனால் என்னை பாராமல் இருக்க? ஆற தழுவினால்தான் இவள் அமுதம். ஆனால் விப்ர நாராயணரோ அந்த ஆறாவமுதனை நினைவில் அல்லவா வைத்துக் கொண்டிருக்கிறார், திளைத்து கிடைக்கிறார். சலன குலத்தில் கொஞ்சம் சபளக்கல்லை எரிந்து பார்க்கலாவா என்று யோசிக்கிறாள் தேவதேவி. தேவதேவியினுடைய தங்கை தீர்க்கமாக சொல்லுகிறாள் அக்காலிடம், வேண்டாம் தேவதேவி, அவர் விப்ர நாராயணர், அடியாருக்கு அடியார், திருமாலுக்கு அடியார், உனக்கு அடிப்பணியார் என்று குறிப்பிடுகிறார். கனவிலும் நினையாதே அவர் உன்னை கண்ணுறுவார் என்று அறிவுறுத்துகிறார். தேவதேவிக்கு ஆத்திரமும் சினமும் ஆற்றாமையும் உடைத்து கொண்டு ஓடியது. அழகே, உன்னை ஆராதிக்கிறேன் என்று இந்த சன்னியாசியை சொல்ல வைக்கிறேனா இல்லையா பார் என்று சூளுரைக்கிறார். அன்பே, ஆறாவமுதமே, திருமாலே என்று நொடிப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருந்த விப்ர நாராயணருக்கு ஆபத்து அழகு உருக்கொண்டு வந்தது. தேவதேவி மெல்லியதொரு செங்காவி சேலையை உடுத்தி கொண்டு மலர்வனத்தின் இடையே உள்ள விப்ர நாராயணரின் குடிலுக்கு சென்று அவரது திருவடிகளிலே அப்படியே விழுந்து வணங்கினாள். ஐயனே, நான் தீ வினையால் தாசியர் குலத்தில் பிறந்தேன். தங்களது திருவடிகளை சரணடைந்து உய்வு பெறவே தங்களை நாடி வந்தேன் என்று மன்றாடி உருகினாள். செடிகளுக்கு நீர் ஊற்ற, மலர் பறிக்க, மாலை தொடுக்க, சோலையை பாதுகாக்க என தாங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்களோ அந்த கட்டளையை இட்ட பணியை நிறைவேற்றுகிற எவளாளாக இருப்பேன் என்று சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி கெஞ்சுகிறாள். இந்த நாட்டிய நந்தவனம் காட்டிய அபிநயத்தில் மாட்டிய புழுவானார் விப்ர நாராயணர். இரக்கம் கொண்டு இடம் கொடுத்தார். இருப்பினும் அவரின் உடல் மனம் உயிர் முழுவதும் அந்த திருவரங்கத்து பெருமானே நிலை கொண்டு இருந்தார். கல்லை கூட கரைத்து விடலாம் போல விப்ர நாராயணரின் மனதை கரைக்கவும் முடியவில்லை, உள்ள உறுதியை உடைக்கவும் முடியவில்லை. மாதங்கள் விருண்டோடின. ஒரு நாள் பலத்த மழை பெய்தது. வாசலில் நனைந்தபடியே நடுங்கி கொண்டு நின்றாள் தேவதேவி. உள்ளே வர சொன்னார் விப்ர நாராயணர். ஈரம் துடைக்க ஆடை கொடுத்தார். அவள் சபல குலத்தை நிரப்பி வைத்தால் சலனக்கல் விழுமென்று எதிர்நோக்கி காத்திருந்தாள். கல் என்ன கல், இடியே விழுந்தது அப்பொழுது. அவ்வளவுதான், அவரை கட்டி கொண்டால் தேவதேவி. கட்டுடைந்தது இவரின் தேவ விரதம். திட்டமிட்டபடி சிறிது காலம் இவருடன் வாழ்ந்துவிட்டு நீங்கினாள் தேவதேவி.
நீக்க மர அவளை பற்றியே நினைக்க வைத்துவிட்டு நீங்கினாள் தேவதேவி. அவ்வளவுதான். பித்து தலைக்கேறி விப்ர நாராயணர் உழன்றார். உடல் வலித்தது, உயிர் வலித்தது, மனசு வலித்தது. அவள் பொருட்பெண்டிர் என்று தெரிந்தும் கூட அவளின் நினைவாகவே திளைத்து கிடந்தார். அவள் நினைவே அவரை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. தம் அடியவரை காப்பாற்ற திருமால் இப்பொழுது எண்ணிவிட்டார். அவரே தேவதேவி இல்லம் சென்றார். அம்மணி, நான் அழகிய மணவாளதாசன். விப்ர நாராயணன் தான் என்னை இங்கே உன்னிடம் அனுப்பி வைத்திருக்கிறார். இந்தா பொன் பட்டில் என்று கொடுக்கிறார். விப்ர நாராயணரை வரச்சொல்லும் என்று தேவதேவி அழைக்கிறாள். அன்றிரவு முழுவதும் விப்ர நாராயணர் தேவதேவியின் இல்லத்திலேயே இருக்கிறார். பொழுது விடிந்தது. கோயிலில் பொன்வட்டில் காணாமல் போன செய்தி காற்றில் கலந்தது. தேவதேவியின் வீட்டில் அந்த வட்டில் இருக்கும் விஷயமும் கசிந்தது. மன்னர் அழைத்து விசாரித்தார். அவளோ விப்ர நாராயணனுடைய ஏவலால் தான் அதனை கொண்டு வந்து கொடுத்ததாக குறிப்பிட்டால் மன்னனும் விப்ர நாராயணனை சிறையில் அடைத்து தண்டித்தான். பக்தியை துண்டித்ததும் அவன்தான். இப்பொழுது பக்தனை தண்டித்ததும் அவன்தான். முக்தியை தர வேண்டுமே, என்ன செய்ய? இனி அவனை காத்திட வேண்டிய கடமையும் பெருமாளுக்கே உண்டு. திருவரங்க பெருமாள் மன்னனின் கனவிலே போய் உண்மையை எடுத்து சொன்னார். மாயவளை பின்னியதும் நானே, பொன் வட்டிலை கொண்டு சென்று கொடுத்ததும் நானே என்று மன்னனிடம் உண்மை எடுத்துரைத்தார். உண்மையில் இவன் கல்வன் அல்லன், தூய்மையாளன், எமக்கு தொண்டன் என்றுரைத்தார் பெருமாள். விடுவிக்கப்பட்டார் விப்ர நாராயணர். பாவங்கள் நீங்கிட இறை அடியவர்கள் திருவடி தீர்த்தத்தை உட்கொண்டு உய்வு பெற்றார் தொண்டரடி பொடியாழ்வார். வைணவர்களுடைய திருவடி தூளியாய் அவ்வடியவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடிமை பூண்டு ஒளி, அதனால் அதுவே பெயராக அவருக்கு தொண்டரடி பொடியாழ்வார் என்றாகிவிட்டது. தேவதேவியும் கூட அந்த மாயையிலே இருந்து விலகி உய்வு பெறுவதற்காக கோயிலுக்கு சென்று அழகிடுதல், மெழுகிடுதல், கோலமிடுதல், பூத்தொடுத்தல் போன்ற கைங்கரியங்களை செய்து பிறகு முக்தியடைந்ததாக குறிப்பிடுகிறார்கள். தொண்டரடி பொடியாழ்வார் இப்படி கூறுகிறார். அரங்கனே, உன் பேரை சொல்லும் இந்த இன்பமே எனக்கு போதும். அதை விடுத்து அந்த இந்திர லோகத்தை ஆளக்கூடிய அந்த இந்திர பதவியே கிடைத்தாலும் கூட எனக்கு அது தேவையில்லை என்று குறிப்பிடுகிறார். பச்சை மா மலை போல் மேடி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று குறிப்பிடுகிறார். என்னை ஏன் தடுத்தாட்கொள்ளவில்லை? அவளை ஏன் என்னை பார்க்க வைத்தாய்? என்னை ஏன் அவளை பார்க்க வைத்தாய்? அந்த நிகழ்விலிருந்து என்னை தடுத்தாட்கொண்டிருக்கலாமே, திருட்டு பட்டத்திலிருந்து என்னை தடுத்தாட்கொண்டிருக்கலாமே, பெண்புத்தன் என்கிற பெயர் பலி வராமல் தடுத்தாட்கொண்டிருக்கலாமே என்று திருமாலை கோபித்துக் கொள்ளாமல், நான் தவறி விழுந்தேன், நான் தடுக்கி விழுந்தேன், என்னை காத்தருள்வாய் என்று திருமாலையே நோக்கி அவர் பாடிய திருமாலை பதிகங்கள் வைணவ அடியார்களிடம் பிரசித்து பெற்றவை. அவருடைய வாலி திருநாமத்தை எண்ணி பார்க்கிற பொழுது, மண்டங்குடியதனை வாழ்வித்தான் வாலியே, மண்டங்குடியதனில் வாழ வந்தோன் வாலியே என்றும் குறிப்பிடுவது உண்டு. மாறுகளியில் கேட்டை நாள் வந்துதித்தான் வாலியே, தென்றிரை சூழ் அரங்கரையே தெய்வமன்றான் வாலியே, திருமாலை 9 5 செப்பினான் வாலியே, பண்டு திருப்பள்ளி எழுச்சி பத்துரைத்தான் வாலியே, பாவையர்கள் கலவிதனை பழித்த செல்வன் வாலியே, தொண்டு செய்து துளவத்தால் துலங்கினான் வாலியே, தொண்டரடி பொடியாழ்வார் துணைப்பதங்கள் வாலியே என்ற தொண்டரடி பொடியாழ்வாரை பற்றிய வாலி திருநாமத்தை சொல்லி மார்கழி கேட்டையில் தொண்டரடி பொடியாழ்வாரை குறித்து இந்த அளவிலே சிந்தித்து விடைபெறுகிறோம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.